நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் 9. ஸோ 9 வந்து என்ன அப்படின்னா, கோர்ட் வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, பட் அந்த கேஸ் வந்து என்னாகலை, முடியலை, ஒரு ரெண்டு ஹியரிங் நடந்திருக்கு, இன்னும் அடுத்த ஹியரிங் வருது. அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் கோர்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எவிடன்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஆள் கிட்ட சொல்லி இதை நீங்கள் இப்போதைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த டாக்குமெண்ட்டை வச்சிருக்கிறவங்களும் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க கொடுப்பாங்க இல்லையா, அதை வாங்கி அதை ரிசீவ் பண்ணுறவங்க, அதாவது அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறவங்க, அந்த டாக்குமெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறவங்க, அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் முடிச்சிருங்க, இல்லைனா அந்த டாக்குமெண்ட் வேணாம், இல்லைனா வேற யாருக்கா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறவர்களும் ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நில அளவு பண்ணுறவங்க, நான் முதலே சொன்னதே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும், சொன்னதே தான் சொல்கிறேன், இது இவங்கெல்லாம் வந்து பொது ஊழியர் அப்படின்ற இடத்துல வருவாங்கன்றதுனால நான் சொல்கிறேன். அப்புறமா சர்வை, நில அளவு பண்ணுறவங்க, அப்புறம் மதிப்பீடு பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, அதாவது இப்போ எப்படின்னா கோர்ட் வந்து சொல்கிறாங்க ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் போய் இந்த இடத்த அளந்துட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தவங்க அனுப்பி வைப்பாங்க, அப்படி அனுப்பி வைக்கிற ஆளுமே வந்துட்டு ஒரு பொது ஊழியர். நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட், அதை மதிப்பிடுறதுக்குன்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அது எவ்வளோ மதிப்பீடாகும், அதாவது கவர்மெண்ட்டால் அப்படின்றது இல்லை, ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக கூட இருக்கலாம், அந்த இடம் எவ்வளோ வரும், அந்த இடம் எவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேசி ஒப்பந்தம்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இப்படி பண்ணுற ஆளுக்களும் ஒரு இடத்துல பொது ஊழியர் அப்படின்னு அமைக்கப்படுறாங்க. அதே மாதிரி வருவாய்த்துறை அப்படின்னு ஒன்று இருக்கலாம், ஸோ அந்த வருவாய்த்துறை போடுற கட்டளைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அப்படி அந்த கட்டளைகளை நிறைவேற்றுற எல்லாருமே பொது ஊழியர் தான் அப்படின்னு சப்கிளாஸ் 9 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அரசுடைய நிதி நலன்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து காக்குறவங்களாக இருக்கட்டும், இல்லைனா அது சம்மந்தமாக ஏதாவது குற்றங்கள் நடந்து அது சம்மந்தமாக ஒருத்தர் விசாரிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த விசாரிக்கிற ஆளுமே வந்து ஒரு பொது ஊழியர் தான், அந்த விசாரித்து அதோட ரிப்போர்ட்டை வந்து அரசுக்கிட்ட சொல்கிறதுமே அந்த சொல்கிற ஆளுமே வந்து ஒரு பொது ஊழியர் தான். அதே மாதிரி அரசுடைய நிதி நலன்களுக்காக ஒரு டாக்குமெண்ட் வந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தயார் பண்ணுறால் ஒரு பொது ஊழியர், தயார் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட கொடுப்பாங்க, அதை அவங்க சேஃபாக வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி சேஃபாக வச்சுக்கிற ஆளுமே வந்து ஒரு பொது ஊழியர். அரசுடைய நிதி நலன்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அரசுடைய சட்டத்தை ஒருத்தவங்க மீறும் போது அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தண்டிக்கிறாங்க இல்லைன்னா கண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிக்கிறவர் வந்து ஒரு இடத்துல பொது ஊழியராக நியமிக்கப்படுறார். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து யாரெல்லாம் வந்து பொது ஊழியர், அதாவது அலுவலர் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு முறையில் இருந்து, அதாவது ஒரு போஸ்டில் இருந்து இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்களுடைய கடமைகள் என்னென்னவோ, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜட்ஜுனா என்னென்ன கடமைகள் இருக்கும், அட்வொகேட்னா என்னென்ன கடமைகள் இருக்கும், டீச்சர்னா என்னென்ன கடமைகள் இருக்கும், இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸர், இந்த டாக்டர், இந்த மாதிரியான ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு வேலையில் பண்ணிகிட்ருக்கிறவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கும், அந்த கடமைகளை கரெக்டாக பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்களும் பொது ஊழியர் தான் அப்படின்னு இதில் அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் 10. ஸோ சப்கிளாஸ் 10 வந்து கிட்டத்தட்ட சப்கிளாஸ் 9 மாதிரி தான் இருக்கும், அதனால தான் சேம் அஸ் சப்கிளாஸ் 9 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா நீங்களே கூகுளினால சர்ச் பண்ணி பாருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்க வந்து ஐபிசி புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் சர்ச் பண்ணி பாருங்க, 10-ம் 9-ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் இதோட மீனிங் வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை. ஏன் அப்படின்னா மீனிங் ஒரே தான், அதில் கொடுத்துருக்கிறதா இதுலேயும் கொடுத்துருக்கோன்றதுனால நான் உங்ககிட்ட சொல்லலை.